எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உரகடத்தில் இருக்க அக்காட் ஹவுசிங்கோட ஒரு ப்ராஜெக்ட் தான் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரோ சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 56 ஏக்கருங்க. இந்த 56 ஏக்கருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீட்டாக இவங்க வந்து காம்பவுண்ட்லாமே போட்டிருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த அக்காட் ஹவுசிங் வந்து எங்கே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இவங்க இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வில்லாஸோ வந்து பண்ணுறாங்க. மொத்தம் இவங்ககிட்ட 2 types ஆஃப் வில்லாஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 30 lakhs. இந்த வீடியோவில் அந்த வில்லாஸ்லாம் எப்படி இருக்குது இது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். வாங்க. நீங்கள் இந்த அக்காட் ஹவுசிங்க்கு சென்னையிலேருந்து எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3-4 வழி இருக்குங்க. நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஒன்று வந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாகவும் நீங்கள் வரலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் வழியாகவும் வரலாம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து படப்பை வழியாகவும் வரலாம். நீங்கள் படப்பைவிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் இருக்கும், அங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 kilometers தான் இந்த அக்காட் ஹவுசிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வல்லக்கோட்டை முருகன் கோயில் எல்லாருக்குமே தெரியும், 2000 வருஷம் பழமையான ஒரு ஃபேமஸான ஒரு முருகர் கோவில். அதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 kilometers தூரத்தில் தான் வந்து பக்கத்து பார்த்தீங்கன்னா இந்த அக்காட் ஹவுசிங் வந்து இருக்குது. இப்போது நம்ம அக்காட் ஹவுசிங்கை சுற்றி இன்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, இன்னும் மேஜர் கம்பெனிஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம அக்காட் ஹவுஸ்லேருந்து 2-3 kilometers நிறைய மேஜர் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. இப்போது நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோனுடைய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருதுங்க. அதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1.5-2 kilometers இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2000 வருஷம் பழமையான ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு முருகர் கோயில் வல்லக்கோட்டை முருகர் கோயில், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்காட் ஹவுசிங்லேருந்து பக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வல்லம் சிப்காட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினான ஒரு லேண்ட்மார்க்னே சொல்லலாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா 2.5 kilometers தாங்க நம்ம அக்காட் ஹவுசிங்கு. அதுக்கப்புறம் இது இண்டோ ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு இந்தியாவிலேயே ஒரு ஒன் ஆஃப் த லாஜிஸ்டிக் கம்பெனின்னு சொல்லலாம், அதுவும் இங்கே தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ராயல் என்ஃபீல்டுடைய கம்பெனியும் இங்கே வந்து இருக்குங்க. இது ரொம்ப பெரிய கம்பெனின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து நம்ம அக்காட் ஹவுசிங்லேருந்து நியர்பையில் நிறைய டெவலப்டான கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸ் சிப்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட்டுக்கு தேவையான முக்கியமான காம்போனன்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரோஸ்பேஸ் சிப்காட்டில் தான் வந்து ரெடி பண்ணுறாங்க. அண்ட் இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்க இந்த பில்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் டைட்டில் பார்க் ஐடி கம்பெனி இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அதோடைய Phase 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 kilometers தான் நம்ம அக்காட் ஹவுசிங்ல இருந்து. நான் ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த அக்காட் ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான வில்லாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்கன்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs, இன்னொன்று வந்து 30 lakhs வில்லாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்கன்னு. இந்த வில்லா இருக்க லேண்ட் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 square feet. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1000 square feet வந்து வருது. இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரில் நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு வில்லாவில் இருக்கும்போது இவங்க வந்து ரொம்ப அருமையாகவும் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபையும் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்டீரியர் எல்லாமே. இந்த வில்லாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஹாலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் இருக்குது, மேலே வந்து 2 bedrooms இருக்குங்க. இந்த வில்லாவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 lakhs தாங்க. நீங்கள் ஃப்ளாட் வாங்க வரும்போது நீங்கள் வந்து இந்த வில்லாவை வந்து விசிட் பண்ணலாம். இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாடல் ஹவுஸ் தான். நீங்கள் ஃப்ளாட் வாங்க வரும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வில்லாஸ்லாம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரீங்க, நாங்கள் வந்து அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த வில்லாவை பார்க்கலாம். இந்த வில்லா பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ப்ரோ, இந்த 20 lakhs 30 lakhs இதெல்லாம் இல்லாமல் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு வீடை வந்து சொல்கிறேன், அதை வந்து இந்த அக்காட் ஹவுசிங் வந்து பண்ணி தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்து பண்ணி தருவாங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தருவாங்க. Thank you.
இதுக்கு முன்னாடி நம்ம அக்காட் ஹவுஸோட ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ வந்து பார்த்துருப்போம். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அக்காட் ஹவுஸோட ஃபேஸ் த்ரீங்க. இது வந்து நியூவாக வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அக்காட் ஹவுஸோட ஃபேஸ் த்ரீ வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் நீங்கள் வந்து ஒன் மந்த்துக்குள்ளே வந்து அக்காட் ஹவுஸில் வந்து ஃப்ளாட்டை வந்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூக்கு என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸ் தான் வந்து ஃபேஸ் த்ரீக்கும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்காட் ஹவுஸிங் சுற்றி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருக்குங்க. நிறைய டெவலப்மெண்ட்ஸும் வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற பில்டிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஆப்பிள் ஐஃபோனோட எம்ப்ளாயிஸ்க்கு அவங்க கட்டித்தர ரெசிடென்சியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கு. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அகாட் ஹவுஸோட 30 lakhs வில்லா ப்ராஜெக்ட் வந்து பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs பட்ஜெட்டோட வில்லா ஹவுஸ் தாங்க இது. இதோடய லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 640 square feet. பில்டிங் ஏரியா வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 480 square feet தான் இந்த அகாட் ஹவுஸோட கன்ஸ்ட்ரக்ஷனோட இந்த வில்லாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைஸு. நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இதையும் வந்து நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் இங்கே ஃப்ளாட் வாங்க வரும்போது நீங்கள் வந்து 30 lakhs வில்லா ப்ராஜெக்ட் இதுவும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 20 lakhsோட வில்லா ப்ராஜெக்ட்டை அந்த ஹவுஸையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய ஐடியா வரும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோல இந்த சைட்டை பற்றியும் இந்த சைட்டை சுற்றி இருக்க டெவலப்மெண்ட்ஸ் பற்றியும் பார்த்தோம். இந்த சைட்டில் ஒரு ஃப்ளாட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.8 lakhs ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 1300 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இந்த அக்காட் ஹவுஸ் வந்து இந்த ஏரோ சிட்டியில் வந்து நீங்கள் வந்து ஃப்ளாட்டை வாங்கணும் இல்லை வந்து நீங்கள் விசிட் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சென்னையிலேருந்து இவங்க ஃப்ரீயாக வந்து கூட்டு வந்து விசிட்டும் வந்து உங்களை வந்து பார்க்க வைக்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்காட் ஹவுஸில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளாட்டை வாங்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த அக்காட் ஹவுஸை சுற்றி எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த அக்காட் ஹவுஸிங்கில் வாங்குறதுனால உங்களுக்கும் ஃபியூச்சரில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இப்போவே நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.